ஓம் சாய்ராம். சாயன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம இந்த பதிவுல நேத்தைய பதிவோட தொடர்ச்சியை தான் பார்க்க போறோம். ஆமாங்க, சாய்பாபாவினுடைய லீலைகளை நாம தொடர்ந்து பார்க்கலாம். பாபாவினுடைய சச்சரிதத்தை பற்றியும், அந்த சச்சரிதத்தில் பாபா தன்னுடைய அடியவர்களுக்கு நிகழ்த்திய அற்புதங்களையும் லீலைகளையும் தான் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். நேற்றைய பதிவில் பார்த்தீங்கன்னா, திருவாளர் சாதே அப்படிங்கக்கூடிய பாபாவினுடைய பக்தருக்கு அவருடைய மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்களை நீக்கி அவருக்கு சாந்தத்தையும் நிம்மதியையும் கொடுத்த பாபாவினுடைய அற்புதத்தை பார்த்தோம். அவருக்கு குரு சரித்திரத்தை அவருக்கு படிக்க சொல்லி, பாராயணம் செய்ய சொல்லி, அவர் அதை பாராயணம் செய்ததன் மூலமாக மன அமைதியை பெற்றார் அப்படின்னு சொல்லி, அவர் பாபா உடைய மசூதியில் ஒரு வாரம் சப்தாகம் செய்ய சொல்லி சொல்வார் அவர்கிட்ட. பாபா சொன்னபடியே கேட்டு அவரும் சப்தாகம் செஞ்சதில் ஒரே வாரத்தில் ஒரு முறை படித்து முடிப்பார். நீங்கள் இன்னொரு முறை படிங்கன்னு சொல்லி பாபாவால் கேட்கப்படுறதுனால, எப்படின்னா வெறுமனே படிக்கிறதுன்றது மட்டும் போதாது, நாம் சச்சரித்தத்தை படிக்கிறது கூட பார்த்தீங்கன்னா ஒரு வார சப்தாகம் படிக்கிறோம், இல்லை ஒரு நாள்லேயே ரெண்டு அத்தியாயம் படிக்கிறேன், மூணு அத்தியாயம் படிக்கிறேன் அப்படி சொல்லி படிக்கிறது பயனற்றது. நானும் படித்தேன் அப்படின்னு சொல்லி படிக்கிறதை தவிர்த்து விட்டு நாம் படிக்கிறத கருத்தூன்றி படிக்கணும். இதைத்தான் அவருக்கும் பாபா வந்து உணர்த்துறாரு. என்னன்னா, அதில் இருக்கக்கூடிய பொருள் என்ன அதை உணரணும். நாமளும் படித்தோன்றதுக்காக படிக்கக்கூடாது. அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை நம்மளுடைய வாழ்க்கையில் நடைமுறைக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் பாபா அவருடைய பக்தருக்கு அந்த சச்சரிதத்தில் உணர்த்தியிருப்பாரு. அதையே தான் நமக்கும் சொல்கிறாரு. வெறுமனே படித்தேன்னு இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை, ஏதாவது ஒரு சில விஷயங்களை நாம் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சா கூட போதும், பாபா ரொம்பவே சந்தோஷப்பட்டுருவார். இந்த சாதி அவர்களுக்கு ஒரு வார சப்தாகம் பண்ணினதுல இன்னொரு முறை பண்ண சொல்லி அவர் அதையும் செஞ்சு மன அமைதியை பெற்றார். ஆனா அதை பார்த்துட்டு ஹேமத் பந்த் ரொம்ப வருத்தப்படுறாரு. ஒரு வார சப்தாகம் பண்ணதுலயே சாதி அவர்களுக்கு பாபா வந்து இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்தாரு, அதுலயே அவருடைய மனசுல இருக்கக்கூடிய பதப்பதைப்பெல்லாம் போயிடுச்சு, அவர் ஒரு வாரத்திலே நல்ல பலனை அடைஞ்சார், ஆனா நான் 7 வருஷமா இந்த பாபாவினுடைய இந்த ஷீரடி மண்ல பாபாவோடவே தொடர்போட இருந்துட்டு இருக்கேன், ஆனா எனக்கு அப்படி ஒரு பெரிய பாக்கியம் எதுவும் கிடைச்சிடலையே அப்படின்னு சொல்லி மனசு பதப்பதைக்கிறாரு, வருத்தமும் படுறாரு. இத்தனைக்கு ஹேமத் பந்துக்கு பாபா சாயி சச்சரிதத்தை எழுதக்கூடிய பாக்கியத்தையே கொடுத்தாருன்னா பாத்துக்கோங்க. அப்படித்தான் மனுஷனுடைய மனசாகப்பட்டது தேவையில்லாததெல்லாம் சிந்திக்கும். அந்த மாதிரி நேரத்தில் தான் குருவாகப்பட்டவர் அவங்கள அதில் இருந்து திசை திருப்பி அவங்களுடைய தப்பை உணர செஞ்சு அவங்களுக்கு ஒரு சில நீதி கதைகளை சொல்லியோ, இல்லை ஒரு சில நல்ல விஷயங்களை சொல்லியோ பாபா அவங்களுக்கு புரிய வைப்பார். அப்படித்தான் இந்த ஹேமத் பந்த் அவர்களை வந்துட்டு பாபாவினுடைய மற்றொரு அடிவரான ஷாமாவோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. நேரடியாக போய் பாபா வந்து சொல்கிறாரு ஹேமத் பந்த்கிட்ட, ஷியாமா கிட்ட போய் 15 ரூபா காணிக்கை வாங்கிட்டு கொஞ்ச நேரம் அவரோட உட்காந்து ஏதாவது நல்ல விஷயங்களெல்லாம் பேசிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ஏன்னா இவருடைய மனசில் இருக்கிறத பக்கத்துலேயே இருந்த பாபா புரிஞ்சுக்கிட்டாரு. ஹேமத் பந்தும் ஷியாமாவோட வீட்டுக்கு போய் சேர்றாரு. ஷியாமா அவரை வரவேற்று, வாங்க என்ன விஷயம்னு கேட்குறாரு. ஏன் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் ஹேமத் பந்த் சொல்கிறாரு, இல்லை பாபாவினுடைய மசூதியிலேருந்து தான் வந்துட்டுருக்குறேன், பாபா உங்ககிட்ட 15 ரூபா காணிக்கையை வாங்கிக்கிட்டு கொஞ்ச நேரம் உங்களோட ஒரு சில விஷயங்களை பேசிட்டு உங்களையும் அழைச்சிக்கிட்டு மசூதிக்கு வர சொன்னாருன்னு சொல்லின்னு பாபாவினுடைய குறிப்பை அவர்கிட்ட சொல்கிறாரு. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம், கொஞ்ச நேரம் உட்காருங்க, நான் குளித்து முடிச்சுட்டு என்னுடைய தினப்படி நான் பண்ணக்கூடிய பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களோட வரேன், அது வரைக்கும் இங்கே இந்த திண்ணையில் அமர்ந்து வெத்தில பாக்கு இதை போட்டுக்கோங்க, அதோடு கூட இங்கே இருக்கக்கூடிய பக்தி நூல்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு எது வேணுமோ எடுத்து படிங்கன்னு சொல்லி காமிச்சிட்டு போகிறாரு. அந்த நேரத்தில் ஹேமத் பந்த் அந்த திண்ணையில் பக்கத்தில் ஜன்னலில் இருக்கக்கூடிய புத்தகத்தை எடுத்து பார்க்குறாரு. அவர் காலையில் தினமும் படிக்கக்கூடிய புத்தகத்தில் இருந்து ஒரு புத்தகத்தை அங்கே பார்க்குறாரு. அந்த புத்தகத்தை அவர்
பிரித்து பார்க்கும்போது கரெக்டாக அவர் இன்னைக்கு காலையில் எந்த இடத்துல படிக்கிறத நிறுத்திட்டு வந்தாரோ அந்த பேஜே அவருக்கு கைக்கு கிடைக்குது. அப்போ தான் அவர் புரிஞ்சுக்கிறாரு, இன்னைக்கு மசூதிக்கு சீக்கிரமாக வரணுன்றதுனால தினமும் அவர் பாராயணம் பண்ணக்கூடிய அந்த பகுதியை வந்துட்டு அவர் படிக்காமல் வந்துட்டாரு. அதை படிக்கிறதுக்காகத்தான் நம்மளை வந்து இங்கே அனுப்பிச்சிருக்கார் பாபான்னு சொல்லிட்டு இவர் யோசிக்கிறாரு. ஹேமத் பந்த் தான் படித்து முடிக்க வேண்டிய அன்றைய பகுதி என்னெல்லாம் படிக்கணும்னு வச்சுருந்தாரோ அது எல்லாத்தையும் படித்து முடிக்கிறாரு. அதுக்குள்ளே ஷியாமா அவர்களும் வந்துட்டாங்க. வந்த உடனே என்ன பண்ணிட்டுருக்கீங்க, இல்லை பாபாவினுடைய அறிவுரையின்படி தினமும் வந்துட்டு ஒரு சில புத்தகங்கள் படிக்கிறது வழக்கம், இன்றைக்கி காலையில் அவசரத்தில் படிக்காமல் வந்துட்டேன், இப்போ இருந்த நேரத்தில் அதெல்லாம் படித்து முடித்தேன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறமா ஹேமத் பந்த் வந்து ஷியாமா கிட்ட கேட்குறாரு, நீங்கள் இந்த பாபாவினுடைய லீலைகள் எதையாவது சொல்லுங்களேன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது ஷியாமா சிரிச்சுக்கிட்டே, நீங்கள் மிகப்பெரிய அறிவாளி, எல்லாம் தெரிஞ்சவர், பாபாவின் அறிவுரையின்படி நடக்கக்கூடியவர், உங்களுக்கு தெரியாததா நான் சொல்லிட போகிறேன், நீங்களும் இங்கே வந்ததுலேருந்து இந்த நம்மளுடைய குருவான பாபாவினுடைய லீலைகள் நிறைய பார்த்துட்டு தான் இருக்கீங்க, இருந்தாலும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஒரு சின்ன உருவக கதையை சொல்கிறாரு. என்னென்னா, ராதாபாய் தேஷ்முக் அப்படிங்கிற ஒரு அம்மா வந்து பாபாவை பார்க்குறதுக்கு வராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பாபாவை சேவித்து முடிச்சுட்டு அன்னைக்கு போய் வீட்டில் தங்கிக்கிறாங்க. அப்போல்லாம் பாபாவினுடைய ஷீரடியில் தங்கறதுக்குன்னு சொல்லி ஒரு சில விடுதிகள் அமைக்கப்பட்டிருக்கும், அங்கே தங்கியிருக்காங்க. அடுத்த நாள் வரும்போது பாபாவை தரிசனம் பண்றாங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ள பாபா கிட்ட இருந்து ஏதாவது ஒரு மந்திரத்தை உபதேசமா வாங்கிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அப்ப அவங்க கேக்குறாங்க, எனக்கு நீங்க ஏதாவது ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணணும்னு. அப்ப பாபா வந்து, அப்படியெல்லாம் எதுவும் மந்திரத்தை நான் உபதேசம் வாங்கிக்கவும் இல்லை, நான் எப்படிமா உங்களுக்கு கொடுக்க முடியும்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அவங்க சரின்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டாலும் அங்க போயும் இதே நினைவா இருக்காங்க. அப்ப வந்து மனசுல ஒரு சங்கல்பம் எடுக்கிறாங்க, பாபா எனக்கு ஏதாவது ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணாலொழிய நான் வந்து சாப்பாடை ஏத்துக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பிடாம உண்ணாவிரதம் இருக்காங்க. இதை கேள்விப்பட்ட ஷியாமா அவர்கள் பாபா கிட்ட வந்து, பாபா இந்த அம்மா இப்படியே உண்ணாவிரதம் இருந்து அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா பழி உங்க மேலதான் வரும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லக்கூடாதா பாபான்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ பாபா சொல்றாரு, ஷியாமா நீ ஒன்னும் புரியாதவனா இருக்கிற, எனக்கு எந்த உபதேசத்தையும் என்னுடைய குரு வழங்கலை, நான் என்னுடைய குருவுக்கு சேவை செஞ்சதையும் என்னுடைய சேவையை பார்த்து குரு எனக்கு மகிழ்ந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணதை தவிர்த்து எனக்கு உபதேசம்னு சொல்லி எதையும் அவர் வழங்கலை, அப்படி இருக்கும்போது நான் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாபா ஷியாமா கிட்ட சொல்கிறாரு. அப்போது ஷியாமா அவர்கள் அந்த அம்மையாரை வந்து ஏதாவது சொல்லி நீங்கள் அவங்களுடைய உண்ணாவிரதத்தை நிறுத்த வச்சு அவங்கள சாப்பிட வைக்கணும் பாபான்னு சொல்லி அவர் வேண்டுகோள் விடுக்கிறாரு. அதற்கேற்பவே பாபாவும் அந்த அம்மாவை அழைச்சிட்டு வர சொல்லி சொல்கிறாரு. அந்த அம்மா கிட்ட பாபா சொல்கிறாரு, தாயே நீங்கள் என்கிட்ட மந்திர உபதேசத்தை கேட்குறீங்க, என்னுடைய குருவே எனக்கு அப்படி எந்த மந்திரத்தையும் உபதேசம் பண்ணலை, இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, எப்போவுமே நாம் மனசால் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்பணும், நம்மளுடைய குறிக்கோள் எதுவோ அதை நாம் கெட்டியாக பிடிச்சுக்கணும், இதுதான் என்னுடைய குரு எனக்கு சொன்னது, இதை தவிர்த்து பெருசாக எந்த மந்திரத்தையும் அவர் எனக்கு சொல்லலை, எந்த ஒரு விஷயத்துலையும் நம்பிக்கை வைக்கணும், அந்த விஷயம் நடக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும், இந்த ரெண்டு விஷயங்களைத்தான் என்னுடைய குரு எனக்கு வழங்கி அருளினார், அதுபோலத்தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன், இதை மீறி வேறு எதுவும் பெரிய மந்திரங்கள்லாம் தேவையில்லை, நீங்கள் வணங்கக்கூடிய கடவுளாக இருக்கட்டும், நீங்கள் நம்பக்கூடிய குருவாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட நம்பிக்கை பொறுமை அப்படிங்கிற ரெண்டு பைசா காணிக்கையை மட்டும் வச்சா போதும், இது உங்களை நல்ல நிலையில் உங்களை வாழ வைக்கும்னு சொல்லி பாபா அந்த அம்மையாரை உண்ணாவிரதத்தை முடிச்சுக்க வைக்கிறாரு. இந்த கதையை ஹேமத் பந்த் கிட்ட ஷியாமா அவர்கள் சொல்லி முடிக்கும்போது ஹேமத் பந்த் மனசில் தோணுது, நம்ம சாதையை வந்து ஒரே வாரத்தில் சப்தாகம் முடித்து நல்ல பலனை அடைஞ்சிட்டாரு, நமக்கு அது கிடைக்கலையேன்னு சொல்லி நம்மளுடைய பதப்பதைப்பை குறைக்கிறதுக்காகத்தான் பாபா அவருடைய லீலைகளை பற்றி பேசுகிறதுக்காக ஷியாமா கிட்ட அனுப்பிச்சாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. இதன் மூலமாக என்னென்னா, பாபா நம்மளோட எண்ணங்கள் செயல்கள் இது எல்லாத்துக்கும் குறிக்கோள்
குருவை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாரு. குரு என்ன சொல்கிறாரோ அதை நாம் கீழ்ப்படியணும். அதே நேரத்தில் குரு கிட்ட போய் எந்த உபதேசத்துக்கும் நிற்காதீங்க. மனசளவில் நீங்கள் நம்பிக்கையையும் பொறுமையையும் வைக்கிறதன் மூலமாக நீங்கள் நல்ல விஷயங்களை நேரடியாக பெற முடியும் அப்படின்னு சொல்லி பாபா தன்னுடைய பக்தர்களுக்கு அறிவுரை வழங்குறாரு. இது போல தான் நிறைய பேருக்கு நிறைய அற்புதங்களை பாபா வழங்கி இருக்கிறாரு. அப்படி அவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்ற ஹேமத் பந்த் அவர்கள்தான் இந்த சாயி சச்சரிதத்தை நமக்காக எழுதி அருளினார். பாபாவினுடைய அவர் வாழ்ந்த காலத்தில் கூடவே இருந்து பல லீலைகளை அவர் பார்த்து மகிழ்ந்து அனுபவித்து அதை எழுத்துப்பூர்வமாக நமக்கு பாபாவினுடைய ஆசீர்வாதத்தோடு வழங்கியிருக்கிறார். இந்த கதையில் பார்த்தீங்கன்னா ஹேமத் பந்தோட மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்களை போக்குறதுக்காக பாபா செய்த லீலை தான் இது. அவர் ஷியாமாவின் மூலமாக எந்த எதிர்பார்ப்பையும் நீங்கள் வச்சுக்காதீங்க. குரு கிட்ட உங்களுடைய பக்தியை மட்டும் செலுத்துங்க. மற்றதெல்லாம் உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் குருவாக பார்த்து உங்களுக்கு வாரி வாரி வழங்குவார் அப்படிங்கிறத உணர்த்துறாரு. இது போல பல அற்புதமான லீலைகளை பாபா பல பக்தர்களுக்கு செய்திருக்கிறார். நம்மளோட அடுத்த பதிவில் இன்னும் ஒரு அற்புதமான பக்தருக்கு பாபா நிகழ்த்திய லீலையோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.